the Lord. Hallelujah. Yeah.
கட்டுடைய வல்லமை, கட்டுடைய வல்லமை, கட்டுடைய வல்லமை. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை. நன்றி, 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 நன்றி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகத்துவமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவியத்தில் ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவியத்தில் Yeah.
வல்லமை Praise Jesus. அவன் சோர்வை மேற்கொள்ள ஒரு பலனை கத்தர் கொடுக்கிறார். நல்ல ஆர்ப்பரிட்டு எவ்வளவு உங்கள் சத்தம் எவ்வளவு உயர முடியுமோ, அவன் கையை தட்டினாலும் சரி கையை உயர்த்தினாலும் சரி, ஸ்தோத்திரம் என்ற வார்த்தையை நிறுத்தாதீங்க. நன்றி என்ற வார்த்தையை நிறுத்தாதே. கர்த்தருடைய மகத்துவத்தை சொல்வதை நிறுத்தாதே. கர்த்தருடைய வல்லமை ஒரு துதியின் நாவு, ஒரு துதியின் வல்லமை இப்பொழுது ஒரு விடுதலையை கொடுக்கிறது. அவன் இந்த விடுதலை இங்கு பெற்றுக்கொள்ள முடியாவிட்டால் எங்கும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவன் இந்த வாரத்தில் உனக்கு நேராக நிறைய எதிரான காரியத்தை சத்துரு கொண்டு வர நினைப்பான், கொண்டு வர அவன் திட்டமிடுவான். இந்த துதியினால் அதெல்லாம் தகர்க்கப்படும்.
இந்த துதியின் அதெல்லாம் தகர்படும். துதியின் வாசல் ஊடாய் பிரவேசித்து ஒரு ஜெயத்தை எடுக்க கற்ற நாளிலே ஆமென், ஹல்லேலூயா. ஒரு துதியின் ஆயுதத்தை கர்த்தர் உன் கரத்தில் கொடுத்திருக்கிறார். சோர்வு என்கிற சாத்தானே அமை அழிக்கும்படி, பலவீனம் என்கிற சாத்தானை அழிக்கும்படி ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே. ஒரு புதிய பேலன் வேணும்னா கர்த்தரை சோதரம் பண்ணுங்க. ஒரு புதிய அபிஷேகம் வேண்டும் என்று சொன்ன கர்த்தரை சோதரம் பண்ணுங்க. அமை நான் இந்த தடைகளை தாண்டி செல்ல வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வல்லமை ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம், ஒரு விடுதலையின் ஆவியானவர் வல்லமை 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 வல்லமை. ஓமக்கு சோதரம் ஆண்டவரை, சோதரம் ஆண்டவரை, சோதரம் ஆண்டவரை, சோதரம் ஆண்டவரை, சோதரம் ஆண்டவரை, சோதரம் ஆண்டவரை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கு பரிசுத்தரே, பரிசுத்தரே. எல்லாரும் நின்றாமே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. எல்ல சத்தடி வேச்சி ஆராதனை, விடுதலை விடுதலை சுதிங்க இயேசுவின் நாமத்தில். தேவ பிரசன்ன உதேவ வல்லமை ரிவடன கட்டர வடன கட்டர சகோதரனே, விடுதலை இல்லாமல் இந்த இடத்துல இன்னும் நின்று கொண்டிருக்கிறாய். உன் இருதய கடினத்தை மாற்று என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் இருதய கடினத்தை மாற்று. ஆவியானவர் கிரியை செய்யும் நண்டில் வரும்பொழுது அதை ரெசீவ் பண்ணி நிற்கிற சகோதரனே, மேன்மையான தேவனுக்கு கொடுத்தது போல மேன்மையான ஒரு துதியை, மேன்மையான ஒரு ஆராதனையை தேவனுக்கு செலுத்துவோம். உன் சோம்பலை நிர்விசாரம் என்கிற நிலையில் அல்ல,
ஒரு உற்சாகத்தின் நிலையில் அவருக்கு செலுத்துகிறதை அவர் அங்கீகரிக்கிற தேவன் அவர். Jesus, hallelujah. Rabadana shadana ganuriya tanana. Praise Jesus. Yesuve evadi vallamai. Rabadana katara rabadana shadana ganuriya tanana. Praise Jesus. Rikatana rabadana shadana ganuriya tanana. Praise Allah. Hallelujah. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். கலாத்தியருக்கு நிருபம் 6:7 ஒரு வாசிங்கள். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே
அறுப்பான். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு சொல்லும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதுக்கு கீழே சொல்லும்போது மாம்சத்துக்கென்று விதைக்கிறவர்கள், ஆவிக்கென்று விதைக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சோர்ந்து போகாமல் நன்மை செய்ய வேண்டும், ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்கிற அந்த வார்த்தைகளை பவுல் பயன்படுத்துகிறார். இதில் அந்த வார்த்தையை ஆரம்பிக்கும் போது மோசம் போகாதிருங்கள் என்ற வார்த்தையோடு ஆரம்பிக்கிறார். மோசம் போகாதிருங்கள் அப்படின்னு சொன்னால், டோன்ட் சீட் யுவர் செல்ஃப், உங்களை நீங்களே இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லா, நானே ஒரு முடிவு, நானே ஒரு தீர்மானம், நானே ஒரு எடுத்து, ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார், ஆண்டவர் என்ன கற்றுக்கொடுக்க விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது. யாரோ என்னை மோசம் போக்குகிறான்ங்கிற அர்த்தத்தில் அந்த இடத்துல பவுல் சொல்லலை. டோன்ட் சீட் யுவர் செல்ஃப், நானே ஒரு கற்பனை பண்ணிக்கிறேன், நானே ஒரு சிந்தனை பண்ணிக்கிறேன், நானே ஒரு யோசனை பண்ணிக்கிறேன், நான் இப்படி இருக்கிறதுனால இப்படி இருப்பேன், இப்படி பண்ணுறதுனால இப்படி இருப்பேன், இப்படி பண்ண இப்படி செய்வேன் அப்படின்னு என்னை நானே தீர்மானித்து கொண்டு நானே என்னை ஏமாற்றி கொள்வது அல்ல, மோசம் போக்கிக் கொள்வதல்ல. நமக்கு ஒரு வசனம் இருக்குது, உபதேசம் இருக்குது, வேதம் இருக்குது, சத்தியம் இருக்குது, ஒரு சர்ச்சு இருக்குது, ஒரு பாஸ்டர் இருக்கிற, இதன் மூலமாய் ஆண்டவர் நமக்கு சில வழிகளை கற்றுக் கொடுக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். நான் நிஷ்டத்துக்கு போவதற்கு ஒரு வேதம் எனக்கு தேவையில்லை, நான் விரும்பின இதெல்லாம் செய்வதற்கு எனக்கு ஒரு இயேசு தேவையில்லை. எனவே அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் பரியாசம் பண்ண ஒட்டார் அப்படின்னு சொன்னால், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இது நமக்கு தெரியாத வார்த்தை அல்ல, ஆனாலும் நம்ம அநேக நேரத்தில் இதை விதைக்கிறோம், இதை அறுப்போன்னு தெரிஞ்சும் அதை சிலத்தில் விதைக்கிறோம். அது வார்த்தையாக இருக்கலாம், கிரியைகளாக இருக்கலாம், அதே நேரத்தில் எதிர்மறையானவர்களாக இருக்கலாம், நம்ம நேர்மறையானவைகள் இருக்கலாம். எனவே இந்த விஷயத்தில் நம் கவனமாக இருக்க வேண்டும். இதன் அடிப்படையில் ஒரு சிறிய சத்தியத்தை நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். நம்முடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறார், ஆண்டவரை ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம், கட்டுக்கு சோதரம். அவர் நமக்கு நன்மை செய்ய தான் விரும்புகிறார், ஆனாலும் எதிர்மறையான காரியங்களை குறித்து நாம் கவனமாக எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்பது மிக அவசியம். தீமையின் காரியங்களுக்கு உட்படுதல், தீமையின் காரியங்கள் என்கிற விஷயத்தில் நாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், சிலருக்கு நம்பிக்கை, இயேசு கிறிஸ்து எனக்கு சிலுவையில் அறையப்பட்டு விட்டார், இயேசு எனக்கு ரத்தம் சிந்தி விட்டார், இயேசு என்னுடைய எல்லா சாபங்களையும் நீக்கிவிட்டார், இயேசு என்னுடைய குற்றங்கள் பாவங்கள் எல்லாவற்றுக்காக தண்டனை பெற்று விட்டார், இனிமேல் எனக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது என்று சொல்லி நினைக்கிற சிலர் உண்டு. அல்லது எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னிச்சுட்டு எனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டார், எனக்கு ஒரு காரியம் செய்ய மாட்டார், செய்ய மாட்டார் சொன்னால் எதிர்மறையான காரியங்கள் ஒன்றுமே வராது என்று அப்படி நினைக்கிறவர்கள் உண்டு. சில எதிர்மறையே நினைச்சு பயப்படுகள் உண்டு. சிலருக்கு இப்படி துணிச்சலாம், அதெல்லாம் கர்த்தர் ஒன்றும் செய்ய மாட்டார், இப்படி பண்ணால் ஆண்டர் ஒன்றும் பண்ணிட மாட்டார், இப்படி செஞ்சு ஆண்டு ஒன்றும் நடந்துடாது, இப்படி அதாவது ஒரு வழியை வெளியரங்கமாக சொல்லாவிட்டாலும் அப்படி கிரியினாலே அப்படி செய்கிறார்கள், அதுதான் எதை விதைக்கிறாரோ என்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், அது எனவே தான் துணிகரமாக வசனத்துக்கும் உபதேசத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக செயல்பட வைக்கிறது அப்படிப்பட்ட விஷயங்கள் தான், அப்படிப்பட்ட காரியம் தான். இன்றைக்கு இந்த வேத சத்தியத்தை ஆண்டவர் உங்கள் முன்புதாக காண்பிக்க விரும்புகிறார். கட்டுக்கு சோதரம். அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல அருமையான ஒரு வல்லமையான ஊழியக்காரர். நமக்காக வேதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 13 நிருபங்கள் எழுதின ஒரு பவர்ஃபுல் அப்பாசல்ஸ். அவர் மிக வேத சத்தியத்தை கற்றறிந்து ஆண்டவர் அதிகமாக நேசித்து ஜனங்களையும் அதிகமாக நேசித்து ஊழியம் செய்தவர். அப்படிப்பட்ட பவுல் எதிர்மறையான சில காரியத்தை அந்த வார்த்தைகளை பேசுகிறதை கவனிக்க முடியும். எதிர்மறை என்பதை நான் சொல்லும்போது நீங்கள் கவனிச்சுப்பீங்க இதில். அப்போது ஒரு வல்லமையின் ஊழியக்காரர் அல்லது ஒரு வல்லமையின் தேவனுடைய மனுஷன் இப்படி பேச முடியுமா, இப்படி சொல்ல முடியுமா என்று சொன்னால், அப்போ ஆண்டவர் இந்த காரியத்தை அவன் எப்படி பார்க்க, என்ன காரியம் என்று சொல்லும்போது ஒரு சம்பவத்தின் தீமத்தைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 4:14. 2 தீமோத்தேயு 4:12 பார்க்கும்போது அங்கு தீமோத்தேயுக்கு தன் நிருபத்தை எழுதும் பொழுது அவர் தன்னுடைய அனுபவத்தையும் அந்த வார்த்தையை இணைத்து அதோடு கூட பேசுகிறார். வாசிங்க 2 தீமோத்தேயு 4:14. கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான், எனக்கு வெகு தீமை செய்தான், அவனுடைய செய்கைக்கு தக்கதாக, அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக, அவன் செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் பதிலளிப்பாராக. ஆமென். எதை விதைக்கிறானோ எதை அறுப்பான் என்கிற அடிப்படையில் ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிற, செய்ய விரும்புகிற என்கிறதை நம்ம சற்று கவனிக்கிறோம். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல பவுல் சொல்றாரு,
அவன் எனக்கு வெகு தீமை செய்தான். கொஞ்சம் நஞ்ச தீமை இல்லை, எப்படி தீமை? வெகு தீமை செய்தான், வெகு தீமை செய்தான். இந்த அலெக்சாண்டர் என்பதை பற்றி அப்போஸ்தலர் 19 அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவன் இன்னொரு இடத்துல அந்த பேர் பயன்படுத்தப்பட்டு, இந்த இடத்துல மாத்திரம் கண்ணனாகியன்னு சொன்னால், அது இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா செப்பு வேலை செய்கிறவன். அவன் ஒரு செப்பு வேலை செய்கிறவன். அவன் வந்து விக்கிரகங்களை உரை செய்கிறவனாக இருந்திருப்பான். எனவே தான் எபேசு பட்டணத்தில் இருந்தவன். அந்த அப்போஸ்தலர் 19:25 உள்ள வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போதில் அந்த விக்கிரகங்களை செய்கிறவர்களுக்கு நஷ்டம் உண்டான பொழுது பவுலுக்கு எதிராக எழுப்பினாங்க. அந்த சரித்திரம் அப்படியே வரும்பொழுது தான் அவனுடைய பெயர் பிந்தி வருகிறது. கற்றுக்கு ஸ்தோத்திரம். அவன் பவுலுக்கும் பவுலுடைய ஊழியத்துக்கும் பவுலுடைய காரியத்துக்கும் பவுலுக்கு எவ்வளோ தீமை நடந்துச்சு. அப்படியே கல் எறிஞ்சு செத்து போகிற மாதிரி அப்படியே விட்டுட்டு போனாங்க. அப்புறம் எல்லாம் சுற்றி நிற்க எழுந்து நடந்தான். அதை கூட பவுல் பெருசாக சொல்லலை. அவன் பல முறை மிலாரினால் அடிப்பட்டால், பல முறை கல்லெறியப்பட்டார், பல முறை பல விதத்தில் நொறுக்கப்பட்டார். ஆனால் இந்த இடத்துல அவர் ஏன் இந்த ஆளை ரொம்ப ஸ்பெசிஃபைட் பண்ணி சொல்கிறார் என்பதற்கு சரித்திரம் சொல்லும்போது இதில் பவுலுடைய ஒரு ஜென்டில்னஸ் என்னென்னா, அவர் என்ன தீமை செய்தான், வாட் வயலன்ஸ், என்ன வயலன்ஸ் பண்ணா என்பது அவர் சொல்லலை. ஆனால் கண்டிப்பாக ஒரு இளம் ஊழியக்காரனுக்கு எச்சரித்து தன் நிருபத்தை எழுதும் பொழுது இந்த வேதனையை வெளிப்படுத்துகிறார், அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். இவன் இருக்கிறானே, எனக்கு மிக மிக தீமை செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல, அவன் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கல. அதான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். சொல்கிறாரு அவன், அந்த இடத்துல வார்த்தை அவன் பயன்படுது, அவன் செய்கைக்கு தக்கதை கற்றர் அவனுக்கு பலன் அளிப்பான். செய்கைக்கு, அப்போ அவன் செய்கைக்கு தக்கது மாதிரி பலன் அளிச்சாரா? நமக்கு சரித்திரம் சொல்லலை, நம்ம சரித்திரத்தையும் பார்க்கல, வேதத்தில் அது சொல்லப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்முடைய செயலுக்கு தக்கதான பதில் உண்டு என்பதை நம்முடைய வேத சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்றைக்கு காயினை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? உன் சகோதரன் நல்ல செஞ்சிட்டான்னு சொல்லி அவனை அப்ரிஷியேட் பண்ண உடனே, அவனை என்கரேஜ் பண்ண உடனே உன் முக நாடி வேறுபட்டுடுச்சு, உன் சிந்தனை வேறுபட்டுடுச்சு, உன் எண்ணம் வேறுபட்டுடுச்சு. ஆனால் நீ அதை சேர்ந்திருந்தால் உனக்கும் அந்த ஆசீர்வாதம் தானே கிடைச்சிருக்கும், உனக்கும் அந்த மேன்மை தானே கிடைச்சிருக்கும், உனக்கு அந்த பேர் தானே கிடைச்சிருக்கும். ஆனால் அது செய்யாத பட்சத்தில் நீ நன்மை செய்யாமல், நன்மையானதை தேர்ந்தெடுக்காமல் நீ நன்மை செய்திருந்தால் உனக்கு மேன்மை கண்டிப்பாக உண்டு அல்லவா? விசுவாசிகளுடைய மனதை இந்த விஷயத்துல சாத்தான் சலத்துல குருடாக்கி வைத்திருக்கிறான். அன்னைக்கு எம்மாவூர் சிசுடைய மனதை குருடாக்கினது போல, மனதை மந்தமாக்கினது போல, சில சத்தியங்களுக்குலாம் போக முடியாதபடி, சில சத்தியத்தை தெளிவாக அறிந்து கொள்ள முடியாதபடி சாத்தான் சத்ரு விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிற மனதையும் அவன் பல சமயங்களிலே இப்படி குருடாக்கி மந்தமாக்கி அறியாமல் இருக்க வைத்து விடுகிறான். எனவேதான் ஆண்டவர் இந்த வசனத்தின் சத்தியத்தின் மூலம் நம்முடைய மனதை, நம்முடைய சிந்தனையை கட்ட திறக்க விரும்புகிறார். அப்போ பவுல் அந்த இடத்துல தனக்கு தீமை செய்த அநேகரை குறித்து சொல்லல, நிறைய காரியத்தை அவர் சொல்லல, அதுக்கெல்லாம் சொல்ல நேரம் இல்லை, அவசியம் இல்லை. ஆனா இந்த இடத்துல சொல்லுகிறார், இவன் வெகு தீமை செய்தான், ஆண்டவர் அதற்கான பலனை, அந்த வார்த்தை அவன் செய்கைக்கு தக்கதாக கற்ற அவனுக்கு பலன் அளிப்பாராக. அதே நேரத்தில் அதே பகுதியை கொஞ்சம் கீழே வாசிக்கும் போது, அதே பகுதியில் சற்று கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த 4 பார்த்தீங்க சொன்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்க வார்த்தை 16 வசனம், நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். பவுல் சொல்றாரு, நான் வந்து சுவிசேஷத்தின் நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம் பல பாடுகள் வழியா, நெருக்கங்கள் வழியா போகிறேன். சில என் கூட இருந்தாங்க, ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட நெருக்கமான நேரம் வரும் பொழுது, மிக நெருக்கமான நேரம் வந்து சொல்றாரு, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். எப்படி அப்ப எல்லாரும் கைவிட்டார்னு சொல்லிட்டு பவுல் பின்னாடி சொல்றாரு அந்த வார்த்தையை, அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. அப்படின்னா இந்த இதை நம்ம எப்படி புரிந்து கொள்கிறோம்? நான் தேவனுடைய ராஜ்யத்துக்காக, தேவனுடைய வேலைக்காக, தேவனுடைய சபைக்காக, தேவனுடைய ஊழியத்துக்காக நிற்க வேண்டிய நேரத்தில் நிற்காவிட்டால் என் மீது குற்றம் சுமரதான் செய்யும். ஆனா இந்த இடத்துல அவர் சொல்றாரு, சுமராதமை இருப்பதாக அப்படிங்கிறார். அவர் சுமரும் என்கிற ஒன்று இருக்கிறது, சுமராமல் இருக்கும்படி ஒரு வேண்டுதல் என்று இருக்கிறது. இதில் நம்முடைய மனதை கற்ற திறப்பாராக. பல நேரங்களில் நம்ம பல காரியத்தை உற்சாகமாக இருக்கிறன்னா, அவசியமான நேரங்களில், தேவையான நேரங்களில், முக்கியமான நேரங்களில், தேட வேண்டிய நேரத்தில், செய்ய வேண்டிய நேரத்தில்,
அவர் பவுல் சொல்றார், இந்த சமயத்தில் ஆமே எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். எனவே நம்ம சற்று நம்முடைய மனதை திறந்து கவனிக்க வேண்டும். குற்றம் சுமராதிருப்பதாக என்று சொல்லும் பொழுது, அப்போ ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு தேவனுடைய சபைக்கு அடுத்த ஒரு தேவனுடைய ஒரு நபர், கர்த்தருக்காக செய்ய வேண்டிய காரியத்தில் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் போனால் என்கிற இடத்தில் ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்ய விரும்புகிறார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்போ, அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுப்போ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படி சொல்ல முடியாது என்பதற்காக அந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா இன்னைக்கு அநேகருடைய உதாசீனம், அப்படி அநேகருடைய அந்த ஒரு உதாசீனமான ஒரு வார்த்தை, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, அதெல்லாம் ஒன்று அப்படின்ற மாதிரி. ஏன்னா நமக்கு ஒன்னே ஒன்று என்ன, கிருபையின் காரத்தில் இம்மிடியேட்டாக ஆண்டவர் செய்யலை. இம்மிடியேட்டாக சில காரியம் தேவனுடைய பிள்ளை கொஞ்சம் டைம் கொடுக்கிறார், கொஞ்சம் யோசிக்க வைக்கிறார், சில வாய்ப்புகளை மறுபடியும் ஆண்டவர் கொடுக்கிறார், பல சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். ஆனால் நீங்களோ நானும் நினைப்பது போல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அன்று ஒன்று செஞ்சிட மாட்டார் அப்படின்லாம் இல்லை. அப்படி இருந்திருந்தால் பவுல் இந்த வார்த்தை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு சத்தியங்களை உபதேசங்களை கற்றுக் கொடுக்கிற பவுல் இந்த வார்த்தை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இது எதிர்மறையானதை பயன்படுத்துகிற அதே பவுல் நேர்மறையான வார்த்தையும் பயன்படுத்துகிறார். நேர்மறை என்று சொல்லும் போது பிலிப்பிய சபைக்கு பவுல் எழுதும் பொழுது பிலிப்பிய சபையினுடைய அந்த வார்த்தையை பிலிப்பிய 4:15 பிலிப்பியர் 4:15 பார்த்தீங்கன்னா, 15 மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கெதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதை அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை. வேறொரு சபை, ஏன்னா பல சபைகளில் ஊழியம் செய்த பவுல் சொல்லுகிற, வேறு எந்த சபையும் எனக்கு உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வாசிங்க 16 அங்கு சொல்லப்பட்டிருக்கு, நான் தெசலோனிக்கேயில் இருந்தபொழுது என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 அனுப்பினீர்கள். இந்த இடத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய வார்த்தை என்ன சொன்னால், கொடுத்தார்கள் என்கிறதை மட்டுமல்ல, குறைச்சலில் உதவி செய்ய முன் வந்தவர்கள், குறைச்சலில் உதவி செய்ய முன் வந்தவர்கள். அமை நெருக்கத்தின் நேரத்திலே, தேவையின் நேரத்தில், அவசிய நேரத்திலே பல சபைகள் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கும் பொழுது, பல சபைகள், இப்போ பல சபைகள் என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு நம்மளை எடுத்துட்டால் பல சபைகள் சொல்ல முடியாது, பல குடும்பங்கள், பல விசுவாசிகள் பலர் எடுத்துக்கலாம் இல்லையா. ஆனால் சில ரிப்பீட்டர்லி தேர் அமை சப்போர்ட்டிங் த மினிஸ்ட்ரி சம்வே, பலர் மறுபடியும் தொடர்ச்சியாக பல விதங்களில் ஊழியத்தை தாங்குகிறவர்கள் இருக்கிறார்கள். அவசியமான நேரங்கள், நெருக்கடியான நேரங்கள், இந்த ஊழியத்துக்கு போகணும், இந்த ஊழியம், ஒரு சண்டே ஸ்கூல் ஊழியம் அவசியம், ஒரு வீட்டு சபை ஊழியம் அவசியம், தேவை அவசியம், இந்த வேலை அவசியம் என்று சொல்லும் பொழுது சிலர் அப்படி நிர்வசம் இருந்தாலும், அதை குறித்து கேர் இல்லாமல் இருந்தாலும், சில செய்தவர்களே மறுபடியும் செய்கிறார்கள். இந்த வார்த்தை குறிப்பிடத்தக்கது. ஊழியங்களிலே, சபைகளிலே பார்த்தீங்கன்னா, ஊழியமானாலும், கொடுக்கறதுனாலும், ஜபமானாலும், கூட்டமானாலும், பங்கெடுக்கிறதுனாலும், வேலை செய்கிறதுனாலும், இந்த ரிப்பீட்டட்லி தே ஆர் டூயிங், ஒரு ஒன்றை செய்யும் பொழுது, ஒரு ஊழியத்துக்காக, ஊழியனுக்காக, ஊழியத்தின் நிமித்தம் செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது, அந்த இடத்தில் நான் ஒரு பெயர் வாங்குவதற்கோ அல்லது ஒரு உதவி செய்யப்படுவதற்கோ செய்யப்பட்டாலும், பவுல் சொல்றாரு, இந்த இடத்துல நான் உபகாரம் உதவியை நாடாமல் உங்கள் கணக்கு பெருகும்படி, ஆமே உங்கள் கணக்கு பலன் பெருகும்படி. அப்போ நாம் எந்த அளவுக்கு ஒன்றை ரிப்பீட்டடா செய்கிறோமோ, அது வேற ஏதோ ஒன்றுக்காக அல்ல, என்னுடைய எனக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஆண்டர் வச்சிருக்கிறார். உங்களுக்கு பரலோகத்தில் ஒரு அக்கௌண்ட் இருக்கு, நீங்க ஆரம்பிக்கணும் இல்லை. ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே ஆண்டர் உங்க அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டார். நீங்க ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே பரலோகத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்ட உடனே அக்கௌண்ட்லையும் உங்கள் பெயரை என்ட்ரி பண்ணிட்டார். அன்னையிலிருந்து உங்களுடைய நற்கிரியைகள் எல்லாம் அங்கே குறிக்கப்படுகிறது. ஆனால் இன்னைக்கு விசுவாசிகளுக்கு தெரியல, உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னு தெரியல. இயேசு கிறிஸ்து அதை குறித்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்து பேசுகிறார், நித்தியத்திலே உங்களுக்கு இருக்கும்படி பரலோகத்தில் உங்களுக்கு சேர்த்து வையுங்கள் அப்படி சொல்லிருக்கிறாள. எங்க சேர்த்து வைங்க? இந்த பூமியிலே திருடர்கள் கண்ணமிட்டு நஷ்டம் இல்லாமல் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு அக்கௌண்ட் இருக்குது பரலோகத்தில். நிறைய பேர் அதில் 0 தான் இருக்கிறீங்க. ஆனால் நம்ம ஜபம் மட்டும் வானத்தின் பலகைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். எப்படி ஆசீர்வதிக்கணுமா? ஆனால் நான் உங்கள்கிட்ட இதை பரிசுத்தம் ஆவியானவர் கேட்க சொல்கிற வார்த்தை தான், உங்கள் பரலோக அக்கௌண்ட்டில் என்ன இருக்குன்னு சொல்லி முட்டி போட்டு கண்ணை மூடி ஜோம் பண்ணி அவன் கவனிங்க, சிந்திங்க, உங்களுக்கு தெரியும் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கா இல்லையான்னு. நான் சொல்கிறது வெறும் பணம் மட்டுமல்ல, நாட் ஓன்லி மணி, நீங்கள் தேவனுக்காக ஸ்பெண்ட் பண்ண நேரம் இருக்குது,
உங்க தெய்வ சமூகத்தில் வடித்த கண்ணீர் இருக்குது. ஆமா, அங்க என்ன எல்லாம் நீங்க ஆண்டவருக்கு ஸ்பெண்ட் பண்ண டைம், எனக்கு ஜெபிக்கவே நேரம் இல்லை பாஸ்டர், ஊழியத்துக்கே நேரம் இல்லை பாஸ்டர், அங்க ஜீரோ பேலன்ஸ் தான் இருக்குது. Did you spend time for him? ஆண்டவருக்கு நேரம் செலவு பண்ணீங்களா? உங்கள் கண்ணீரை துருத்தியில் சேர்த்து வைக்கிறான்னு சொல்லியிருக்குதே, அந்த கண்ணீர் எதற்கு? நீங்க இந்த முதல கண்ணீர் வடிச்சீங்களா, அதெல்லாம் அங்க இல்ல, அது காவால போயிடுச்சு. இந்த ஏமாத்து கண்ணீர் வடிச்சீங்க, அதெல்லாம் காவால போயிடுச்சு. அவர் சொல்ற கண்ணீர் என்ன தெரியுமா? ஒரு ஆத்மாவுக்காக, ஒரு இன்னொருடைய தேவைக்காக, இன்னொருடைய காரியத்துக்காக, ஏதோ ஒரு போர்டனா கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம் ஒரு கண்ணீரோடு, ஆண்டவரே இந்த இவர்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க, இவர்கள் ரட்சிங்க, என் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த கண்ணீர் உண்மையாய் வடித்த கண்ணீர். இன்னைக்கு போலியான நிறைய கண்ணீர் வந்து எல்லாம் போலியா போயிடுச்சு. சோத்திரம், அந்த கண்ணீரை ஆண்டவர் அக்கௌண்ட்ல வச்சிருக்கிறார். நீங்க பேசுகிற வார்த்தையெல்லாம் அக்கௌண்ட்ல இருக்கு தெரியுமா? மனுஷன் பேசும் வார்த்தைக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். எப்படிங்க கணக்கு எழுதாம எப்படிங்க கணக்கு கொடுக்க முடியும்? கணக்கு எழுதாம எப்படி கணக்கு கொடுக்க முடியும்? அதனாலதான் விசுவாசிகள் சொல்றோம், மெயின்டெயின் யுவர் வேர்ட்ஸ், மெயின்டெயின் யுவர் வேர்ட்ஸ், உன் வார்த்தையை அடக்கி பேசு. ஆமென். ஏன் சொல்லுகிற தெரியுமா? இட் இஸ் ரிட்டன் ஆன் த அக்கௌண்ட் புக். வாட் ஆர் தே சேயிங்? நம்ம மறந்துடுவோங்க, நீங்க மறந்துடுவீங்க. அவர் எழுதி வைக்கிறாரு, எழுதி வைக்கிறாரு. எவ்வளவு நேரம் செலவு பண்ணோம், எவ்வளவு கண்ணீர் வடிச்சோம், என்ன வார்த்தைகள் எல்லாம், நல்ல வார்த்தை, பக்தி விருத்தி எவ்வளவு பேசணும், பக்தி விருத்தி எல்லாம் என்ன செஞ்சோம், இதுல கூட சேர்த்துதான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணோம், மணி ஸ்பெண்ட் பண்ணோம், நம்ம வீட்டுக்குன்னு எப்படி செலவு பண்ணோம், அவசியம் இல்லாத இடத்துல எவ்வளவு செலவு பண்ணோம், ஆனா எங்க ஆண்டவர் பலன் கொடுக்கிற இடத்துல எவ்வளவு செஞ்சோம் அக்கௌண்ட் வச்சிருக்கிறார். எனவேதான் பவுல் அந்த இடத்துல சொல்லுற, டு இன்க்ரீஸ் யுவர் அக்கௌண்ட், டு இன்க்ரீஸ் யுவர் ரிவார்ட், அந்த வார்த்தை பயன்படுது. கணக்கு கணக்கு பலன் பெருகும்படி நாடுகிறேன். எனவே இப்ப இந்த நாட்களை ரிப்பீட்டடா ஒரு விஷயத்தை செய்கிற நீங்கள், டோன்ட் டிஸ்கரேஜ் யுவர் செல்ஃப், யூ ஆர் இன்க்ரீசிங் யுவர் அவார்ட். வாட் எவர் மேபி, நீங்க எதை செய்தாலும் நான் தான் செய்யணுமா, நானே தான் செய்யணுமா, நான் மட்டும் செய்யணுமா அப்படின்ட்டு நானே செய்யறேன் மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆண்டவர் இன்க்ரீஸ் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணிடக்கூடாது. ஆண்டு உங்களை இன்க்ரீஸ் பண்ணணும். ஆண்டு மேலே ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கிறாருங்க. அந்த அக்கௌண்ட்ல தலைப்பில் என்ன தெரியுமா? எத்தனை ஆத்துமாக்களை நீங்கள் ஆண்டுக்கு நடத்தினீங்கன்றது அந்த கணக்கில் இருக்கு. நம்ம ஒரு பாட்டு பாடுவோம் தெரியுமா? இப்போ நான் ரொம்ப நாள் ஆச்சு அந்த பாட்டு பாடி. வெறும் கையானாய் பரலோகில் நான் வந்திரனே சுனதா. பரலோகத்துக்கு எடுத்துட்டு போறதுக்குன்னு ஏற்கனவே சேவ் பண்ணதற்கு கொண்டு போறது இருக்குது. முதல்ல அதை யோசிக்கணும். எதை விதைக்கிறானோ மனுஷன் அதை அறுப்பான். வேர் யூ ஆர் இன்வெஸ்டிங். சிலர் சபையை விட்டு வெளியே போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேங்க நினைக்கிறீங்க, அதில் பலன் கிடைக்கும் நினைக்கிறீங்களா? பலன் கிடைக்கும் நினைக்கிறீங்களா? உனக்குன்னு கத்தர் ஒரு தோட்டத்தை கொடுத்துரும் போது பக்கத்தில் இருக்கிற காட்டுக்குள்ளே போய் நீ விதையை விதைச்சிட்டு வந்து, அந்த முள்செடிக்குள்ளே விதையை விதைச்சிட்டு வந்து, ஏன் தோட்டத்தில் நான் பலன் எதிர்பார்த்தா அது கிடைக்குமா? அதுவும் நிலம் தானே, அதுவும் பயிர் நிலம் தானே என்று சொல்லி அங்கே கொண்டு எங்கேயோ கொண்டு உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு உனக்காக இருக்கிற அன்னைக்கு ரூத்தின் புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுக்கென்று சொல்லி ஒரு வயல் நிலத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தாலும் அந்த இடத்துல தான் கர்த்தர் அவளை ஆசீர்வத்தை உயர்த்தினார். நீங்கள் எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா, எங்கே உங்களை ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, எங்கே நீங்கள் செஞ்சீங்கன்னா அது ரிவார்டு இருக்குன்னு வேத சத்தியம் எழுதி வச்சிருக்குது. நம்ம முரண்பாடான காரியத்தை செய்துட்டு அகெயின்ஸ்ட் த லா, அகெயின்ஸ்ட் த பிரின்சிபல் செயல்பட்டுட்டு, அகெயின்ஸ்ட் த டாக்ட்ரின், அகெயின்ஸ்ட் த வேர்ட் ஆஃப் காட் செயல்பட்டுட்டு ஆண்டவர் எனக்கு கொடுப்பார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன்னா அது நம்மை நாமே மோசம் போக்கி கொள்ளுகிறோம். எனவே அந்த வார்த்தையை சொல்கிறார், உங்களை நீங்களே மோசம் போக்கி கொள்ளாதீங்க. அப்போ இந்த வசனம் வரும்போது இதை முடிச்சிட அந்த வார்த்தையை அப்படின்னு சொல்லிட்டு உடனே 18 வசனம் ரிசீவ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறாரு. இந்த 19 வசனம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன வசனம்? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவா, குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். மகிமையிலே என்று சொன்னதும் பரலோகத்தில் மட்டுமல்ல, அப்போஸ்தலர் கேட்கிறாங்க, நான் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, வாட் ரிவார்ட் அப்படின்னு சொன்ன, இம்மையிலும் மறுமையிலும் என்று இயேசு சொல்லுகிறார். இங்கேயும் ஆண்டவர் செய்வார், அங்கேயும் ஆண்டவர் செய்வார். ஆனால் இந்த வசனத்தை எத்தனை ஜபத்தில் சொல்லியிருக்கீங்க, எத்தனை இடத்துல சொல்லியிருக்கீங்க, ஆனால் அந்த மேலே உள்ள வசனத்தை எனக்கு நினைச்சு ரிப்பீட்லி ஒன்ஸ், ஒரு தடவை கூட நான் ஆண்டவருக்காக சில காரியத்தை செய்யலையே, ஒரு ஆத்மா கூட ஆதாயப்படுத்தலையே, ஒரு முறை கூட பாச சொன்ன வார்த்தைக்கு சபை சொன்னதுக்கு சலந்தில் கீழ்படியாமல் போனே. ஆனால் ரிப்பீட்டட்லி செய்தவர்களுக்கு தான் அந்த வாக்கு தத்தத்தை பவுல் சொல்கிறார். மறுபடியும் செய்தவர்களுக்கு, சோர்ந்து போகாமல் செய்கிறவர்களுக்கு தான் பவுல் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். எனவே
அதாவது எனக்கு தீங்கு செய்தான், அதற்கான பலனையும் கர்த்தர் கொடுப்பார், என்னை கைவிட்டுட்டான், அதையும் கர்த்தர் மன்னிப்பாராக. அந்த இடத்துல குற்றத்தை மன்னிப்பார, சுமாராது இருப்பதாக, மன்னிப்பார கூட சொல்லலை, அந்த வார்த்தை சுமராது இருப்பதாக இந்த இடத்துல சொல்றார். ரிப்பீட்டட்லி தி சப்போர்ட்டட் மீ. எனவே கர்த்தர் அவருக்கு எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்றார். எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நான் விதைக்காமல் செய்யாமல் நானே ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு, நானே எனக்கு ஒரு உபதேசத்தை ஏற்படுத்திக்கிட்டு, நானே எனக்கு ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிட்டு, நானே எனக்கு ஒன்று செஞ்சுக்கிட்டு, நானே எனக்காக ஏதோ ஒன்று கட்டிக்கிட்டு இருந்தா நான் என்னை நானே மோசம் பக்கிக் கொள்கிறேன். சீட்டிங் மை செல்ஃப். இதை குறித்து நான் கவனமாக இருக்க வேண்டும். இன்னும் கூட நான் எந்த இதில் சொல்கிறேன்னா, நான் ஒரு பழைய ஏற்பாட்டில் ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு இன்ட்ரடக்ஷனை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பவுல் சொல்லுகிற வார்த்தை இதெல்லாம். இதே கலாத்திய சபையில ரெண்டு வார்த்தையை, இந்த வார்த்தையெல்லாம் இன்னும் ரெண்டு வார்த்தையை பவுல் பயன்படுத்துகிறார். கலாத்திய 5:12, உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். பாருங்க, அவர் பயன்படுத்துற வார்த்தை. இன்னைக்கு நான் ஸ்டேஜில் நிற்கிறேன், நான் பிரசங்கம் பண்றேன், நான் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு ரொம்ப யோசிப்பேன். பர்சனலாவோ சரி, பொதுவாக சரி, இந்த வார்த்தையை சொல்ல ரொம்ப யோசிப்பேன். இந்த வார்த்தையை நான் சொல்ல என்ன அவசியம் நினைப்பேன். ஆனால் 12 நிருபங்களை எழுதின பவுல், ஒரு பவர்ஃபுல் அப்பாசல், தேவ கிருபையினாலும் தேவ அழைப்பினால் ஊழியம் செய்த போல் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தின் திட்டத்துக்கு எதிராக செயல்படுகிறவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் உபதேசத்துக்கு எதிராக செயல்படுகிறவர்கள், நல்ல ஹெல்த்தியான ஒரு உபதேசத்துக்கு எதிராக செயல்படுகிறவர்கள், தரிப்புண்டு போனால் கூட நலமா இருக்கும், ஆனால் உங்களுடைய கண்களை கர்த்தர் திறக்க விரும்புகிறார். அப்ப என்ன சொன்ன, தட் மச் சிவியர், அந்த அளவுக்கு ஒரு எதிரான காரியம் அங்கே நடக்குது. அந்த அளவுக்கு வசனத்துக்கும் உபதேசத்துக்கும் தேவனுடைய பிள்ளைகளை கலக்குகிறவர்கள். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சில நேரத்தில் சபைக்குள்ள உட்காந்துட்டு சில கலக்கிட்டு இருப்பாங்க, விசுவாசிகளை சில கலக்கிட்டு இருப்பாங்க, தப்பான நியூஸ்ல கலக்குவாங்க, தப்பான உபதேசத்துல கலக்குவாங்க, தப்பான வியாக்கியத்துல கலக்குவாங்க, தப்பான விஷயத்துல இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா சில இப்படிப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் முன்னு பண்ணும்பொழுது, இன்னைக்கு பவுல் சொன்ன வார்த்தையை இன்னைக்கு இருக்க ஊழியலாக்கி நாங்கள் நேரடியாக சொல்லுகிறதே கிடையாது. பவுல் தான் ஒரு தடவை சொல்லிட்டார்ல, அதை சொன்னாலே போதும், அது உங்களை வாசிக்க வச்சாலே போதும். கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமா இருக்குன்னு சொல்லுகிற அளவுக்குனா, அப்போ எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்கிற விஷயத்துல விசுவாசிகள் எவ்வளவு எச்சரிக்கையா இருக்க வேண்டும், விசுவாசிகள் மோசம் போகாமல் இருக்க வேண்டும். அப்ப அன்னைக்கு பவுலுக்கு ஒரு ஆதங்கம், ஏன்னா அவ்வளவு கண்ணீரோடு, அவ்வளவு பாரத்தோடு, அவ்வளவு கஷ்டத்தோடு அவர் அந்த சபையை எஸ்டாபிளிஷ் பண்ணார், அந்த உபதேசத்தை எஸ்டாபிளிஷ் பண்ணார், தேவன் கொடுத்த வார்த்தையை அந்த சபைக்கு கொடுத்தார், அந்த சபை கர்த்தருக்காக வல்லமையா மாற வேண்டும் பிரயாசப்பட்டார். அப்படிப்பட்ட லாங்கிங்னஸ் அவர் அந்த இடத்துல சொல்லுகிறார், நான் கற்ப வேதனைப்பட்டேன், கற்ப வேதனை பெற்றெடுத்த ஒரு பிள்ளையை இன்னொருவன் சேதப்படுத்துகிறான்னு சொன்னால் அந்த தாய் ஒரு நாள் சும்மா இருக்க மாட்டாள். அதே மாதிரி அந்த சபையில எத்தனை பேர் கற்ப வேதனை பட்டு பெற்று எடுத்திருக்கிறோம், நடத்தி இருக்கிறோம், அந்த பிள்ளையை சேதப்படுத்தினால் ஒரு தாய் சும்மா இருக்காத மாதிரி கர்த்தரும் சும்மா இருக்க மாட்டார், அவங்க பெற்றெடுத்த போதகரும் சும்மா இருக்க மாட்டார். அதுக்குரிய வசனத்தை சொல்லி தான் ஆவார். தோத்திரம், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கலாத்திய நிருபத்தை பவுல் ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொல்றாரு தெரியுமா? வாசிங்க. ஆமா, 1:8, கலாத்தியர் 1:8, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால், வேறு ஒரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால், எப்பட்டவனாய் இருக்க கடவன், எப்படிப்பட்டவன், அப்ப வேறு ஒன்றை உள்ள கொண்டு வந்தா இஸ் லீட் டு கர்ஸ். டியர் பிரதர், டியர் சிஸ்டர், ஆல்ரெடி வி ஹேவ் சம் கஸ்டம்ஸ், சம் பிரின்சிபல்ஸ், சம் டிசிப்ளின்ஸ், தி பைபிள் டாக்ட்ரின்ஸ், எவ்ரிதிங் வி ஹேவ். வேறு ஒன்றை நீ கொண்டு வர நினைத்தால், வேறு ஒன்றை திணிக்க நினைத்தால் அது ஆசீர்வாதமாக இருக்காது. அதை தான் அவர் சொல்லுகிறார், வேறு ஒன்றை கொண்டு வருகிறவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான் வேர்டை பயன்படுத்துகிறார். அப்போது நம்ம என்ன சொல்லுவோம், யாரையும் சபிக்கக்கூடாது, யார் மேலும் சாபம் வராது, சாபம் ஒன்றும் வராது, அப்படி தான் நம்ம சொல்கிறோம். நான் சொல்கிறேன், ஆண்டவர் நம்முடைய சாபத்தையே ஆசீர்வாதம் மாத்துறவர். ஆனால் ஆண்டவர் அவருடைய த பவர் ஆஃப் காட் நம்ம மீது வருகிற சாபத்தை எப்படி மாத்துறாராம், ஐயோ பிள்ளைக்கு ஆசீர்வாதம் மாத்துறேன். நம்ம என்ன ஆசீர்வாதம் வரும்போது அதையே நம்ம பேச்சு, நம்முடைய கிரியை, நம்முடைய எதிரான காரியம் ஆசீர்வாதம் இறங்கி நம்ம கையில் வரும்போது மாறி வந்துடுது. பி கேர்ஃபுல் அபவுட் தட். உங்களை நீங்களே நம்மை நாமே மோசம் போக்கி கொள்ளக்கூடாது.
ஆண்டவர் ஒரு நாள் பரியாசம் பண்ண விட்டார். உங்க இஷ்டத்துக்கு செய்ய வச்சுட்டு, உங்க இஷ்டத்துக்கு பேசி, உங்க இஷ்டத்துக்கு பண்ண வச்சுட்டு, நான் கர்த்தருக்காக செஞ்சேன், கர்த்தர் பண்ண வச்சார். அன்னைக்கு சவுல் அப்படிதான், ஏண்டா எல்லாத்தையும் கொண்டு உள்ள அடைச்ச, ஆண்டவர் தான் எல்லாத்தையும் அழிச்சிட சொன்னாரு, உமக்கு பலியிட தான் கொண்டு வந்தேன். உடனே, ஐயோ எனக்கு பலியிட கொண்டு வந்தியா, உன்னை இன்னொரு 40 வருஷம் ராஜா பாக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே டிஸ்மிஸ் லெட்டர் கொடுத்துட்டாரு, உடனே டிஸ்மிஸ் லெட்டர் கொடுத்துட்டாரு. நம்ம நினைக்கிறோம் எல்லாத்தையும் கர்த்தருக்குன்னு சொல்லிட்டா கர்த்தர் உடனே எல்லாத்தையும் ஏத்துக்கிடுவாரு அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவரும் வசனத்தின்படி, உபதேசத்தின்படி, வேத சத்தியத்தின்படி ஒன்றை செய்யாவிட்டால் ஈ ஓன்ட் அக்செப்ட் தட் ஒன். நம்ம எதை செஞ்சாலும் ஆண்டு அக்செப்ட் பண்ணிக்கிறார் அப்படின்னு நினைக்கிறதை உங்களை நீங்களே நம்மை நாமே மோசம் போக்கி கொள்ளுகிறோம். அவரை பரியாசம் பண்ண ஒட்டக்கூடாது, கவனமா இருக்கணும். இது புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 42:21, நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம், நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது, நம்மேல் சுமந்தது. அந்த இடத்துல சொல்றாரு ரூபன், சொல்றாரு, ஏன் அன்னைக்கே சொன்னல சகோதரனுக்கு விரோதமா துரோகம் பண்ணாதன்ட்டு, உன் சகோதரனுக்கு விரோதமா துரோகம் பண்ணாதன்னு சொன்னல, உன் சகோதரிக்கு விரோதமா துரோகம் பண்ணாதன்னு சொன்னல, உன் சகோதரன் பிள்ளைக்கு எதிராக துரோகம் பண்ணாதன்னு சொன்னல. மனுஷன் எதை விதைக்கிறானோ எவ்வளோ குறைவான சொல்லியிருக்கோம் தெரியுமா, அவ்வளோ பயம் நமக்கு இருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் சாத்தா நம்மளை வஞ்சித்துடுறான். அதான் சொன்னார், மோசம் போகாதருங்கள். அப்படி தான் அன்னைக்கு யோசிப்பை பிடிச்சி எல்லாம் பண்ணிட்டான். கடைசியில் பார்த்தா அவன் சொல்கிறான், உன் சகோதரனுடைய துரோகம் இன்னும் கீழே வாசிக்கும் போது 22 வசனத்தை சொல்கிறாரு, அவனுடைய ரத்தப்பழியை நம்ம இது வந்துச்சு, ரத்தப்பழி வாங்கப்படுகிறதுன்னு சொல்கிறாரு, ரத்தப்பழி வாங்கப்படுகிறது. அப்போ விசுவாசிகளை நாம் எவ்வளோ அலர்ட்னஸாக இருக்கணும், தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எவ்வளோ அலர்ட்னஸாக இருக்கணும். கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஐக்கியத்தில், சபையில், ஊழியத்தில், தேவனுக்கு அடுத்த காரியத்தில், இந்த ரட்சிப்பில், இந்த அபிஷேகத்தில், எல்லாவற்றிலும் நான் எவ்வளோ அலர்ட்னஸாக இருக்கணும். என் சகோதரனுக்கு விரோதமாக துரோகம் பண்ணுகிறேன். அவங்க சொல்கிறார், ரத்தப்பழி வாங்கப்படும். ஏன் ரத்தப்பழின்னு சொன்னால் தெரியுமா, அவங்க தம்பி மறிச்சிட்டான்னு சொல்லி ஆட்டை வெட்டி அவன் ட்ரெஸ்ஸை அந்த ஆட்டு ரத்தத்தில் துவச்சி அந்த ரத்த ட்ரெஸ்ஸை கொண்டு அப்பாட்டை கொடுத்துட்டான். அவர் அத்தனை வருஷம் அந்த ரத்த ட்ரெஸ்ஸை வச்சு அழுதுட்டு கிடக்காரு. ஐயோ எந்த மிருகம் கொண்டுடுச்சோ, எந்த மிருகம் அழிச்சிருச்சோ, சொல்றான் ரத்தத்தை திரும்பி வாங்குறா இருப்பார். அவங்க அப்பாவுடைய மனசுல இருக்கிறதே பிள்ளையோட ரத்தம் சிந்தப்பட்டு விட்டது அப்படித்தானே இருக்கு. என்ன விசுவாசிகள், ஆண்டவருடைய காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். ஒரு ஆமை சொல்லுங்க, அவரை மாதிரி நம்மளை நேசிக்கிற ஆண்டவர் யாரும் இல்லை, அவரை மாதிரி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் யாரும் இல்லை, அவரை மாதிரி நம்ம உயர்த்த துடிக்கிற ஆண்டவர் யாரும் இல்லை. அதே நேரத்தில் இன்னொரு சைடையும் நம்ம அறிந்து கொண்டால் தான், இல்லாவிட்டால் ஆண்டவர் எந்த தீங்கு செய்யறதுக்கு முன்னாடி நாம தீங்குக்குள்ள போய் மாட்டிக்கிறோம், நம்மளே தீங்குக்குள்ள போய் மாட்டிக்கிறோம். அப்புறம் கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றோம். ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால தான் அந்த வார்த்தை சொல்லியிருக்கு, உங்களை நீங்களே மோசம் போக்கி கொள்ளாதீங்க. அவர்களை மோசம் போக்குறதுக்கு அவர் ரத்தம் சிந்தினார், அதற்கு அவர் சிலுவையில் மரித்தார், அவருக்கு அதற்காக ஜீவனே கொடுத்தார், அதற்காக உங்களை இவ்வளவு நேசிச்சார், அதற்காக உங்களை இந்த சபையில் இத்தனை நாட்கள் வைத்திருக்கிறார். இல்லவே இல்லை, நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டில் இந்த சரித்திரத்தை நீங்கள் அதிகமாக கடந்து போயிருக்க மாட்டீங்க. கேட்டு சோத்திரம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 8 அதிகாரம், அந்த 8 அதிகாரத்தில் பற்றி சொன்ன 8, 9 அதிகாரம், அது ஆக்சுவலாக அதில் 9 அதிகாரத்திலும் மெயின் விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் நமக்கு அந்த 7 அதிகாரம் வரை ரொம்ப நல்லா தெரியும், எல்லாமே விஷயம் தெரியும். இந்த 8 கடைசியிலையும் 9 அதிகாரம் முழுதில் இருக்கிற, நீங்கள் வீட்டில் போய் 9 அதிகாரம் முழுதி பொறுமையாக வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்ட ஒரு சரித்திரம். ஏன்னா இப்போ நான் இப்போ சொன்ன விஷயத்தை பிந்தி சொல்லியிருந்தேன்னா நம்ம மனசு ஏற்றிருக்காது. எனவே ஆண்டவர் மனசை ஆயத்தப்படுத்திட்டு நம் மோசம் போகாமல் இருக்க எவ்வளோ எச்சரிக்கை இருக்கும் என்பதை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். இதனுடைய பின்னணியம் என்ன அப்படி சொன்னால், இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு கிதியோனுடைய சரித்திரம். கிதியோனுடைய சரித்திரம் நியாயாதிபதி காலத்தில், அந்த நியாயாதிபதி புஸ்தகம் 6 அதிகாரத்தில் 1-2 வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, மீதியானியர் வந்து இஸ்ரவேல் விளைச்சல்களை கெடுத்து எல்லாத்தையும் நாசம் பண்ணி எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்கிற காலம், அவன் அதிகமாக இஸ்ரவேல் ஜனங்கள் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் பட்டு ஆண்டு கதறின நேரம், அந்த நேரத்தில் கிதியோன் என்கிற ஒரு இரட்சகன் எழுப்புகிறான். அவன் துணிச்சலாக வந்து இஸ்ரவேல் ஜனத்துக்காக நின்று இஸ்ரவேல் ஜனங்களை மீதியான கையிலிருந்து அவன் மீட்டெடுத்து ரட்சித்து அவங்களோட துன்பத்தையும் அவருடைய துயரத்தையும் அவருடைய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் மாற்ற கர்த்தரால் கிதியோன் பயன்படுத்தப்படுகிறான். அதான் சரித்திரம். அன்றைக்கு அந்த 6 அதிகாரம் 1-2 வசனத்தை வாசித்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோம், அவருடைய விளைச்சல்கள் எல்லாம் கெடுத்து போட்டார்கள், அவங்களுடைய எல்லா நன்மையும் கெடுத்து போட்டார்கள், அவங்களுக்கு மிகவும் வேதனையாக இருந்தார்கள்.
அந்த நேரத்தில் கர்த்தர் கிதியோனை கொண்டு கிரியை செய்ய கிதியோன் துணிச்சலாக தேவனுடைய வார்த்தையை கொண்டு அந்த இடத்துல கிரியை செய்து இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு பெரிய விடுதலையை, ஒரு பெரிய மீட்பை, ஒரு பெரிய பாதுகாப்பை அந்த இடத்துல கொடுத்தான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? பிந்தி நடந்தது என்ன தெரியுமா? 34 நியாயாதிபதிகள் புத்தகம் 8 34 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் தங்களை சுற்றிலும் இருந்து தங்கள் எல்லா சத்துருக்களின் கை நின்றும் தங்களை சுற்றி இருந்த தங்கள் எல்லா சத்துருக்களின் கை நின்றும் தங்களை ரட்சித்த தங்கள் தேவனாகிய கர்த்தரை நினையாமல் போனார்கள். பாதுகாத்த, விடுதலையாக்கின, தான் செவிட்ட பொழுது கேட்ட, கூக்குறிட்ட போது கேட்டு இறங்கி வந்து உதவி செய்த, முதலாவது தேவனை நினையாமல் போனார்கள். அன்றைக்கு கிதியோனை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலருக்கு அவ்வளவு பெரிய மீட்பை, அவ்வளவு பெரிய ரட்சிப்பை, அவ்வளவு பெரிய பாதுகாப்பை ஆண்டவர் கொடுத்தார். அது சொல்லப்பட அவரை நினையாமல் போனார்கள், நினையாமல் போனார்கள். சீகை மக்களை பற்றி சொல்லியிருக்குது, இஸ்ரவேல் மக்களை பற்றி சொல்லியிருக்கு, நினையாமல் போனார்கள். கவனமாருங்க, கர்த்தர் செய்ததை நீ நினையாமல் போனால் உங்களை நீங்களே நம்மை நாமே மோசம் போக்கிக் கொள்கிறோம். அதே போல டேஞ்சரஸ் ஜோன் எதுவுமே இல்லை. அன்தேங்க்ஃபுல் ஸ்பிரிட் இஸ் எ வெரி டேஞ்சரஸ் ஜோன். நன்றி இல்லாத, நன்மையை நினைக்காத, நன்மையை நினைவுகூறாத ஒரு சூழ்நிலை இடம், அது ஒரு ஆபத்தான இடம் என்பது ஒரு விசுவாசி அறிந்து கொள்ள வேண்டும். அன்தேங்க்ஃபுல் அமேன் ஸ்பிரிட் இஸ் வெரி டேஞ்சரஸ் ஸ்பிரிட். அது சாத்தான், சத்ரு ஒரு விசுவாசிக்குள், தேவனுடைய பிள்ளைகளுக்குள் கொண்டு வந்து, வி ஷுட் வெரி கேர்ஃபுல் அபவுட் தட் ஒன். எனவேதான் ஆண்டவுக்கு துதி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். அந்த விஷயத்துல மட்டும் நீங்க சோம்பலா நிர்விசாரமா இருந்தீங்கன்னு சொன்னா சாத்தான் ஈஸியா உங்களை தட்டிட்டு போயிடுவான், ஈஸியா கவுத்துட்டு போயிடுவான். எனவே உங்களை நீங்களே நாமே நம்மை மோசம் போக்கி கொள்ளாதபடி நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ, எதை விதைக்கிற நல்ல துதியை விதைங்க, நல்ல ஸ்தோத்திரத்தை விதைங்க, நல்ல பிரைசிங் வாங்கி இதை செஞ்சீங்கன்னா அது நல்லா அறுப்பீங்க. சரி, என்ன நடந்தது? அதுக்கு அடுத்த வசனத்துல அதோட விட்டுல 35 கிதியோன் என்னும் எருபாகவில், இப்ப பாத்தீங்கன்னா எருபகால் என்பது கிதியோனுடைய மறுபெயர். அவன் செய்த ஊழியத்துக்கு கொடுக்கப்பட்ட, வேலைக்கு செய்தப்பட்ட ஒரு பெயர். எனவேதான் இந்த 9 பாத்தீங்கன்னா எல்லாம் எருபகால் தான் வரும். அதனால நமக்கு அந்த விஷயம் தெரியாம அப்படியே போயிருக்கும். கிதியோன் என்னும் எருபகால் இஸ்ரவேலுக்கு செய்த சகல நன்மைக்கு தக்கதாக தக்க தயவை அவன் வீட்டாருக்கு பாராட்டாமலும், அதாவது கிதியோனுடைய காலம் முடிஞ்சு போச்சுங்க. ஆனால் அவன் வீட்டார் பிள்ளைங்க மாத்திரம் 70 இருந்தாங்களாம். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது தயவு, அவன் வீட்டாருக்கு தயவு பாராட்டாமல். இத சொல்ல போனா நம்ம ஈஸியா புரிந்து கொள்ளுற வார்த்தை, கைமாறு செய்யாமல். செய்த உதவிக்கு பதில் உதவி, செய்த நன்மைக்கு பதில் நன்மை, செய்த நன்மைக்கு பதிலான காரியம். நம்ம வேதம் சொல்லி கொடுக்கறது பாத்தீங்கன்னா, நம்ம பாத்தீங்கன்னா தீமை செய்தவனுக்கே நன்மை செய். எப்படி நம்ம வேதம் எப்படி சொல்லி கொடுக்குது? தீமைக்கே தீமை செய்யாத அப்படின்னு சொல்ற இடத்துல நன்மைக்கு தீமை செஞ்சுட்டு உட்காந்துருப்பாங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்த பிற்பாடு, விடுதலையாக்கின பிற்பாடு, நன்மை செய்த பிற்பாடு, நன்மை பெற்ற பிற்பாடு 6:1 உட்காந்து கதறான். 8 கடைசி வசனத்துல அவன் வீட்டார் அதை குறித்து நினைக்கவே இல்லை. நான் ஒரு கைமாறு கருத வேண்டும், எனக்கு நன்மை செய்தாரு. அன்றைக்கு நான் ஓத்திரப்பட்ட பொழுது, கண்ணீர் வெடித்த பொழுது, நெருக்கத்தில் இருந்த பொழுது, எங்களுக்காக ஜபித்த சபை, எங்களுக்காக ஊழியம் செய்த சபை, எங்களுக்காக வந்து நின்ற சகோதரன், எங்களுக்காக வந்து நின்ற சகோதரி, எங்களுக்காக ஆலோசனை சொன்ன ஒரு சகோதரர், ஆலோசனை ஒரு சகோதரி என்கிற அந்த ஒரு நல்ல ஒரு மனம், அந்த நல்ல சிந்தனை அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. அவ இல்லாம போனதுனால ஆண்டவர் வந்து ஒவ்வொரு விதத்தில் ஒப்பு கொடுக்கிறார். இப்ப அடுத்த வசனத்தில், அடுத்த அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா, ஆமா, இது வந்து அன்னைக்கு நடந்த விஷயம். ரெண்டு விஷயத்தை அறிந்து கொள்கிற, முதல்ல 1 Samuel 25:21 பாத்தீங்கன்னா, நாபால் என்கிற ஒரு மனிதனை பற்றி சொல்லியிருக்கு. தாவீது அவனுக்கு மிக உதவியாக இருந்த பொழுது நாபாலோ நன்மை செய்த அவனுக்கு எதிராக தீமை செய்தவனாக, எதிராக இருந்தவராக எழும்பினான். கடைசியில் நாபாலே தேவனுடைய மனுஷனுக்கு எதிராக, தேவனுடைய பிள்ளைகள் எதிராக அவன் செயல்பட்டதுனால அவருடைய வாழ்க்கை அவனே, அது வந்து தாவீது சபிக்கல, தாவீது ஒரு தீமையும் செய்யல, அவன் தன்னில் தானே நொந்து கொண்டு மரித்து போனான். நாபால் மரித்து போனான். நீதிமொழி புஸ்தகம் 17:13 சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மையை நினைக்காமல் போனாங்க, நன்மையை நினைக்காம தீமை செய்தாங்க. கசனத்தை மட்டும் குறிச்சுக்கோங்க, எல்லாம் எனக்கு சொல்றதுக்கு சமயம் இல்லை. இப்ப என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா,
ஒன்பதாம் அதிகாரம் வந்த உடனே, இதுவரை ஆண்டவர் இஸ்ரவேலை பாதுகாக்க நியாயாதிபதிகள் என்று சொன்னவர்களை கர்த்தர் தான் எழுப்பினார். இவர்கள் ஜபித்த பொழுது, கூப்பிட்ட பொழுது, ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது, ஆண்டவர் தான் நியாயாதிபதியை எழுப்பி கொண்டிருக்கும் பொழுது, இந்த ஒன்பதாம் அதிகாரத்தில் சற்று வித்தியாசமான ஒரு காரியம் நடக்குது. இந்த சரித்திரத்தை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். சொன்னா, நீ எதை விதைக்கிறாயோ அதை தான் அறுப்புன்றதுக்கு இந்த சரித்திரத்தை எழுதி வச்சிருக்கிறார். இந்த இடத்துல அபிமெலேக்கு என்கிற ஒரு குறித்து பார்க்கிறோம். ஈசாக்கின் நாட்கள் அபிமெலேக்கு பார்க்கிறோம். அந்த அபிமெலேக்கு இல்லை, இது இது வேறொரு அபிமெலேக்கு. இது யாரு சொன்னா, அவன் கிதியோன் மூலமாக ஒரு வேலைக்காரிக்கு பிறந்த ஒரு பையன் என்று சொல்லி அந்த 17 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய வேலைக்காரியின் மகனே அபிமெலேக்கு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அபிமெலேக்கு இவன் என்ன செய்தானா, ஏன்னா வசனத்தை சொல்லுவேன் நான் இடையில, இருந்தாலும் சரித்திரத்தோடு உங்களுக்கு சொல்லுங்க, கவனிங்க. என்ன செய்தானா, அவன் அவங்க மத்தியில ஒரு தவறான செய்தியை பரப்பி அனுப்புகிறான். என்னன்னா, கிதியோனுடைய பிள்ளைகள் 70 பேர் உங்களை ஆட்சி செய்ய வேண்டுமா, நான் ஒருவன் ஆட்சி செய்ய வேண்டுமா என்று சொல்லி நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு வதந்தி, எதிர்மறையான காரியத்தை அந்த ஜனங்கள் மத்தியில பரப்பி விடுகிறான். அந்த 2 வசனத்தில் சொல்லப்பட்ட காதுகள் கேட்க பேசுங்கள். இன்னைக்கு சில ஆட்கள் இப்படிதான், கொஞ்சம் இப்படி பேசு, இப்படி பேசு, இப்படி பேசு, தூண்டி விடுவாங்க. ஏதோ ஒன்று நடக்கிறதுக்கு நடக்கும். இது எல்லா காலங்களிலும் எல்லா இடத்திலும் நடக்கிற விஷயம். ஏன்னா, நம்முடைய காதுகள் எதை கேட்கிறது என்களை கவனமாக இருக்க வேண்டும். அப்படி கேட்டு அப்படியே நடந்துட்டு இருக்கு, அப்படியே போயிட்டு இருக்குது. உன ஜனங்கள் எல்லாம் இந்த அபிலேமேக்கு பக்கமாக சாய ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, 5 வசனத்துல, இந்த அபிமெலேக்கு என்ன செய்தானா, இந்த கிதியோனுடைய 70 பிள்ளைகளையும் கொன்று போட்டான். ஒரே கல்லில் வைத்து 70 பிள்ளைகளும் கொன்று போட்டான். ஆனால் ஏதேச்சியாக ஒரு மகன், யோதாம் என்கிற ஒரு மகன் மாத்திரம் தப்பித்து கொண்டான். ஒரு மகன் மாத்திரம் தப்பித்து கொண்டான். எதற்கு அவர்களை கொண்டான் என்று சொன்னால், எதுக்கு இது கொண்டான் என்று சொன்னா, 6:9-6 வாசிங்க. பின்பு சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரும் மில்லோவின் குடும்பத்தாரையும் குடும்பத்தார் அனைவரும் கூடிக்கொண்டு போய் சீகேமில் இருக்கிற உயர்ந்த கர்வாலி மரத்தண்டையிலே அபிமெலேக்கை ராஜாவாக்கினார்கள். அபிமெலேக்கை ராஜாவாக்கினார்கள். இதுவரை இஸ்ரவேலுக்கு ராஜா நம்ம சவுல் தான். ஒரு ராஜா கேட்டாங்க, சவுலை கொடுத்தான்ற சரித்திரத்தை நம்ம சாமுவேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இதுவரை நியாயாதிபதிகள் மூலமாக கர்த்தர் எழுப்பின ஒரு தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக இஸ்ரவேல் நடத்தப்பட்டு வந்த காலத்தில் ஒருவன் குறுக்கு வழியில உள்ள போடுறான். கிதியோனுடைய 70 பிள்ளைகளை பலி கொடுத்துட்டு, அது பலி கொண்டுட்டு, கிதியோன் யார், சீகமுக்காக இஸ்ரவேலருக்காக ஒரு நாளிலே அவன் தன் ஜீவனை பணியை வைத்து நின்றவன். கிதியோன் என்ன, கிதியோன் மட்டும் நின்றுப்பான், 70 பிள்ளைகளும் அவன் கூட தான் இருந்திருப்பான். கைவிட்டு ராமே சொல்லுங்க, குடும்பமே நின்னது. அதனால தான் ஒரு பெரிய ஜெயம் உண்டானது. ஆனால் எல்லாவற்றையும் மறந்து, எல்லாவற்றுக்கு எதிராக இந்த இவனுக்கு இவனோடு கூட சேர்ந்து கொண்டு 70 பேரில் அதில் ஒருத்த மட்டும் தப்பிச்சிட்டான். எதற்காகன்னு சொன்னால், அவன் தன்னை ராஜாவாக்கி கொள்ளும்படி. இதுவரை நியாயாதிபதி புஸ்தகத்தில் என்ன பார்த்து, நியாயாதிபதிகள் நியாயாதிபதிகள் நியாயாதிபதி பார்த்துட்டு இருக்கிறோம். இவனுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா, இந்த சரித்திரத்துக்கு பிற்பாடு தான், நீங்கள் நியாயாதிபதி புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா, ராஜா இல்லாததினால், ராஜா இல்லாததினால் வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இஸ்ரவேலின் மனதை, ஒரு ராஜா வேண்டும் என்கிற அந்த ப்ரிப்பரேஷனை, ராஜா வேண்டும் என்கிற காரியத்தை அவங்களுக்குள் தூண்டி விட்டவனை இவதான், தூண்டி விட்டவனை இவன்தான். இல்லாவிட்டால் அந்த ஜனங்கள், ஒரு தீர்க்கதரிசி போதும் எனக்கு, சாமுவேல் போதும், அல்லது ஒரு நல்ல ரட்சகன் போதும் என்று சொல்லி அவர்கள் தேவனை மாத்திரம் சார்ந்திருப்பார்கள். இந்த இடத்துல ராஜாவாக வேண்டியதற்காக இதை செய்தான். இதை செய்தானே அவன் எவ்வளோ நாள் ராஜாவாக இருந்தான் தெரியுமா? 70 பேரை காலி பண்ணிட்டு ராஜாவாக்குன எத்தனை நாள் இருந்தான் தெரியுமா? 22 வசனம், அபிமெலேக்கு இஸ்ரவேலை 3 வருஷம், ஜஸ்ட் 3 இயர்ஸ். ஆனாலும் இவன் இவ்வளோ காரி குறுக்கு வழியில் என்னென்னமோ யுத்திகளை பயன்படுத்தி இவ்வளவு தீமைகளை செய்து கடைசியில் எத்தனை வருஷம் தான் ராஜாவா இருந்தானா? அன்பு விசுவாசிகளே, தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய சுய முயற்சி, சுய பலம், சுய காரியம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் இப்படி குறுக்கு வழியில போய் இந்த வழியில போய் இப்படி வந்துடும் அப்படி வந்துடும் சொன்னா அது 3 வருஷம் இல்ல, 3 நாள் கூட சலத்துல தாங்காது. ஆண்டவர் ஒன்று செய்யா, அவர் தான் ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்துகிறவர், உயர்வை ஸ்திரப்படுத்துகிறவர். அன்பான விசுவாசிகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ குறுக்கு வழியில, குறுக்கு வழி என்னென்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, ஆனால் குறுக்கு வழி என்னென்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் போயிட்டுருக்கிற வழி நேர் வழியா குறுக்கு வழியான்னு உங்களுக்கு தெரியும், வசனம் தெரியும், உங்களுக்கு உபதேசம் தெரியும், சத்தியம் தெரியும். எனவே குறுக்கு வழியா நேர் வழியா தெரியும். உன் குடும்பத்தை கட்டுகிற விஷயத்தில், வேலையை கட்டுகிற விஷயத்தில், உன் தொழிலை செய்கிற விஷயத்தில், நீ மற்ற பேசுகிற விஷயத்தில் குறுக்கு வழியான்னு உனக்கு தெரியும். குறுக்கு வழின்னு சொன்னால் அது வந்து நிலையாக இருக்காது.
ஆண்டவர் சரியான பாதை நேர் வழியில நடத்துகிறவர். இப்படி குறுக்கு வழியில போறதுனால 3 வருஷம்தான் அவன் இருந்தான், 3 வருஷம்தான் அதை செய்ய முடிஞ்சது. என்ன நடந்துச்சு பாருங்க. இப்போ நான் இந்த சரத்து சொல்லிட்டேன்ல, இப்போ என்ன 3 வருஷத்துல இவன் ஏன் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த யோதாம் அந்த யாரு, கிதியோனுடைய தப்பித்த ஒரு மகன் தன் கண் எதிராக 69 தன் சகோதரர் ரத்தம் சிந்தப்பட்டதை பார்த்த ஒரு சகோதரன், 69 படைய தலை உருண்டு ஓடும்போது ரத்தம் சிந்தப்பட்டதை பார்த்த சகோதரன் அவன் சொல்றான் பாருங்க. இவன் ஒரு சரித்திரத்தை 8வது வசனத்திலிருந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தான் சொல்றான், சொல்லிட்டு தான் 20வது வசனத்தை வாசிங்க. இல்லாவிட்டால் அபிமெலேக்கில் இருந்து அக்கினி புறப்பட்டு சீகேம் பட்டணத்தாரிலும் மில்லோவின் குடும்பத்தாரையும் பட்சிக்கவும், சீகேம் பட்டணத்தாரிலும் மில்லோவின் குடும்பத்தாரிலும் இருந்து அக்கினி புறப்பட்டு அபிமெலேக்கை பட்சிக்கவும் கடவுது என்று யோதாம் சொல்லி. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு தெரியுமா, சாபம் என் மீது வராது. என்ன நம்பிக்கை இருக்கு? அந்த நம்பிக்கை அப்படியே இருக்கட்டும், மாற்ற வேண்டாம். நீதிமொழிகள் 26:2, அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும் தகைவலான் குருவி பறந்து போவது போலும் காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காது. காரணம் இல்லாமல் விட்ட சாபம். இப்போ இவனுடைய உள்ளத்துல எவ்வளவு வேதனை இருந்திருக்குல்ல, ஒரு உயிரை நம்ம இழந்தாலே, இந்த ஒரு உயிரை மிஸ் பண்ணிட்டு நம்ம குடும்பங்களில உறவினர்ல எதாட்டா நம்ம இவ்வளவு வேதனை. 69 வாலிபர்கள் அது யங் மென் தான் ஒரே கல்லில் வச்சு எல்லாத்தையும் காலி பண்ணான். ஏன்னு சொன்னால், நான் ராஜாவாகணும், இது தேவனால் உண்டானது அல்ல. தேவன் திருக்கு அந்த நியாயாதிபதியை எழுப்பி கொண்டிருக்கிற காலம், நியாயாதிபதிகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிற காலம், ஜபத்தை கேட்கிற காலம், இக்கட்டு வரும்பொழுது கூப்பிட்டால் விடுதலை கொடுக்கிற ஒரு காலம். இங்கே இவன் குறுக்கு வழியில் வர்றான். அன்பு தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் எதனாலும் சரி நேர் வழியாய் பிரயாணப்படுங்கள். தந்திரமாகவோ வஞ்சகமாகவோ இப்படி அப்படின்னு சொன்னால் அது அந்த வசன கலாச்சார உங்களை நீங்களே நம்மை நாமே மோசம் போக்கி கொள்ளுகிற ஒன்று. இதை குறித்து இதனுடைய பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்போ என்ன நடந்தது தெரியுமா, அது வாசிக்கிறதுனால உடனே அதை சொல்லணும்ல. 57வது வசனம், 9:57 மனுஷர் செய்த எல்லா பொல்லாப்பையும் தேவன் அவர்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்தார். யெருபாகாலின் குமாரன் யோதாமின் சாபம் அவர்கள் மீது பலித்தது. எப்படி பலித்தது அப்படின்னு சொன்னா, அது அந்த சரித்திரத்தை இங்க தான் ஃபுல்லா வாசித்து பார்க்கணும். இந்த அபிமெலேக்கு குறுக்கில் வந்து ராஜாவாகனானே இவன் பார்த்தீங்கன்னா, குறுக்கில் வந்து ராஜாவாகி இவர் பெரிய யுத்தம் பண்ண புறப்பட்டு போயிட்டே இருக்கிறார். 53வது வசனம் வரும்பொழுது ஒரு இடத்துல போய் யுத்தம் பண்ண போய் நிற்கும் போது மேலே அம்மிக்கலை ஆட்டியிருந்த ஒரு சிஸ்டர் அம்மிக்கலை கீழே தள்ளி விட்டா. மேலே என்ன ஆட்டியிருந்த சிஸ்டர், எந்திரக்கல். அந்த அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு எந்திரக்கல்லை துண்டை அபிமெலேக்கின் தலைமையில் போட்ட பொழுது அவன் மண்டை 69 மண்டையை பாறையில் வச்சு உடைச்சான். ஆண்டு ஒரு கல்லை தள்ளி ஒரு மண்டையை காலி பண்ணிட்டார். அவள் மாவாட்டிக்கிட்டு இருந்தா இவன் வந்தான் பிடித்தாலும் முடிஞ்சு போச்சு. கவனிங்க, இது எதுக்காக நான் சொல்லுகிறேன்னா, நம்மை நாமே மோசம் போக்கி கொள்ளக்கூடாது. நன்மை செய்ய நாட வேண்டும். எதை செய்ய ஓடுங்க, நன்மையை செய்ய ஓடுங்க. உங்களுக்கு யார் தீமை செய்கிறாங்க அதை குறித்து கவனிக்காதீங்க. நான் என்ன செய்யணும், பேசினாலும் செயல்பட்டாலும் ஓடினாலும் நான் நன்மை செய்யணும், நன்றியாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். இதில் ஓடிட்டே இருங்க, உங்களை ஜெயிக்க எந்த சாத்தானாலும் முடியாது. ஆனால் சில நஷ்டங்கள் வரும், சில பாடுகள் வரும், சில அவமானங்கள் வரும், சில நிந்தைகள் வரும், சில நெருக்கங்கள் வரும், ஆனாலும் உங்களை ஒரு நாளும் வீழ்த்த முடியாது. ஆனால் குறுக்கு வழியில் வந்தா, இவ்வளோ விஷயத்தை செஞ்சு வந்தா, 3 வருஷம் தாக்கு பிடிக்கல, ஒரு ஸ்திரீ மாவாட்டும் போது தள்ளிவிட்ட கல் விழுந்து காலி பண்ணி போயிட்டேன்ட்டான். ஆமாம், ஈஸியாக போயிட்டான். எனக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். இதுல சொல்லப்பட்டிருக்க வார்த்தை என்னன்னு கேட்டா, அந்த 9:56, இப்படியே அபிமெலேக்கு தன்னுடைய 70 சகோதரரை கொலை செய்ததினால் தன் தகப்பனுக்கு செய்த பொல்லாப்பை, நல்ல கவனிங்க, தன் தகப்பனுக்கு செய்த பொல்லாப்பை தேவன் அவன் மேல் திருப்பும்படி செய்தார். தன் தகப்பனுக்கு செய்த பொல்லாப்பை தேவன் அவன் மீது திரும்ப செய்தார். அப்படின்னா அந்த வார்த்தையை பரிசுத்தர் ரொம்ப தெளிவாளித்திருக்கிறார். ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு யார் என்ன செய்தாலும், ஒருவேளை இங்கு பெற்றெடுக்க தகப்பனா பெற்றெடுக்காத தகப்பனா கூட இருக்கலாம்,
பவுல் சொல்றாரு, உங்களுக்கு தகப்பன்மார்கள் அநேகர் இல்லையன்னு சொல்லுகிறார். உங்களுக்கு தகப்பனை போல நேசித்து, தகவனை போல நடத்தி, தகவனை போல இருக்கிற ஒரு தகப்பனுக்கு எதிராய் நீ துரோகம் பண்ணினால், அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கணும், தன் தகப்பனுக்கு எதிராய் செய்ததுனால தேவன் அவன் மீது பொல்லாப்பை வர பண்ணினார். ஆண்டவரை தகப்பன் சொல்லிட்டு அவருக்கு துரோகம் பண்ணிடாதீங்க. உங்கள் வீட்டில் தாயோ தகப்பனோ இருக்க அவங்களுக்கு துரோகம் பண்ணிடாதீங்க. உன் சபையில் இருக்கிற தகப்பன ஆவிக்குரியவர்களுக்கு, ஆவிக்கு தவறு பாஸ்டருக்கு துரோகம் பண்ணிடாத. கர்த்தரே உன் மீது பொல்லாப்ப அனுமதிப்பார். இது நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. அப்புறம் ஏன் பாஸ்டர் வந்துச்சு, ஏன் பாஸ்டர் வந்துச்சு, ஏன் பாஸ்டர் வந்துச்சு, நான் நினச்சேன் அதெல்லாம் ஒன்றாகுதுப்பா, அதில் நீ எப்படினாலும் போ, எங்கேனாலும் போ, என்னெல்லாம் செய், என்னெல்லாம் பேசு, என்னெல்லாம் பண்ணு, என்ன குழப்படி வேணால் பண்ணு, சபைக்குள்ளே குழப்படி பண்ணு, எங்கேனாலும் பண்ணு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இருந்துடாதீங்க. கலாட்டிய சபை உங்களுக்கு ஒரு முன் மாதிரி. அப்போது நாங்கள் பவுலுடைய சத்தியம் முன்மாதிரி அங்கே சொல்லப்பட்டிருக்க வார்த்தை நீங்கள் அன்லைன் பண்ண வேண்டியது. கர்த்தர் பொல்லாப்பை அவன் மீது வரப்பண்ணினார். ஒரே ரீசன், அவன் தகப்பனுக்கு எதிராக, நடத்தினவனுக்கு எதிராக, நன்மை செய்ததற்கு எதிராக அவன் செயல்பட்டதுனால. எனவே நன்மை செய்கிறதை நோக்கி ஓடுவோம். கர்த்தர் எல்லாவற்றையும் மேன்மைப்படுத்துகிறவர். இன்னொரு மாதிரி சொல்லணும், நம்மை நாமே மோசம் போக்கி கொள்ளக்கூடாது. பிசாசனுடைய மனதை குருடாக்கி, ஆமாம், நம்முடைய அறிவு என்கிறத வச்சு நம்ம மனசை குருடாக்கிடுவான். நம்முடைய அறிவு, நமக்கு சில இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கும் நம்ம சுற்றி, அதை வச்சு நம்மளை குருடாக்கிடுவான். அப்படி தான் இன்றைக்கி அமலைக்கு நினச்சான். பார், நான் நினச்சதெல்லாம் சாதிச்சிட்டேன் பார், நினச்சதெல்லாம் சாதிச்சிட்டேன் பார், நினச்சதெல்லாம் சாதிச்சிட்டேன் பார். கர்த்தர் நினைக்கலையப்பா, கர்த்தர் நினைக்கலையே. த காட் பர்மிட்டட் தட் ஈவல் ஆன் ஹிம் பிகாஸ் ஹி ஒர்க் அகெயின்ஸ்ட் ஹிஸ் ஃபாதர். பி கேர்ஃபுல் அபவுட் தட். ஏன்னா ஆண்டவர் அன்றைக்கு பவுலை குறித்து பழிவு பவுலை வச்சு தெளிவாக சொல்லிட்டேன். எனவே தான் பவுல் சொல்கிறார், அவன் எனக்கு அவ்வளோ தீமை செஞ்சான், கர்த்தர் பதன் அளிப்பார், என்னை விட்டு எல்லாம் போயிட்டான். அவன் அந்த குற்றம் அந்த சுமராது இருப்பதாக, அதே நேரத்தில் ரிப்பீட்டடாக என்னை சப்போர்ட் பண்ணான், அவனை கர்த்தர் குறைச்சலை நீக்குவார். Praise you, Jesus. Hallelujah. அவியானவரே, நாங்கள் மெச்சரிக்கிறோம் ஆண்டவரே. எனவே தான் அடிக்கடி நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம், அன்றைக்கு தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே வேதத்தின் அதிசயங்களை காணும்படி என் மனதை திறந்தரலும். சத்துரு பிசாசு பல சமயங்கள் என் கண்ணை குருடாக்கிறான், மந்தமாக்கிறான். நான் செய்கிறதான் சரி, நான் போகிற பாதை தான் சரி, நான் இந்த குறுக்கு வழியில் போகிறேன், பார் நீ என்ன வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும், நான் பார் சீக்கிரம் ரீச் ஆயிடுவேன். பிரயாசப்பட்டான் ஒரு 3 வருஷம். அதுவும் தேவன் அனுமதிக்காத, தேவன் சொல்லாத, தேவ திட்டம் இல்லாத ஒரு ராஜா என்கிற இடத்துக்கு வந்தான். 3 வருஷம் கூட அவளை தாக்கு பிடிக்க முடியவில்லை. ஏன் சொன்ன, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பா. நீங்கள் 9th chapter தெளிவாக பொறுமையாக வாசித்து பாருங்கள், வாசித்து பாருங்கள், இந்த வசனத்தோடு ஒப்பிட்டு வாசித்து பாருங்கள். நம்மை சற்று இது ஒரு எச்சரிப்பாக எடுத்துக்கொண்டு ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடுவோம். சொல்லுங்க, நான் ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடுவேன். அமேன். கட்டுக்கு சோத்திரம். ஹல்லேலூயா. பக்க வழியாய் பல காரியங்கள் வரும். அமேன். கட்டுக்கு சோத்திரம். ஆனாலும் ஆண்டவரை நோக்கி ஓட கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே உடைய வல்லமையின் கரத்தில் கொடுக்கிறோம். ஆமாம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் விதைப்பதற்கேற்ற பலனை நீ கொடுக்கிற தேவன் என்கிற சத்தியத்தை அறிய எங்கள் மனதை திறந்துருளுங்க. ஒரு முறை கூட திறந்துருளுங்க. நாங்கள் நன்மைகளை விதைத்து நன்மைகளை அறுக்கிறவளாய் கர்த்தர் மாற்றுங்க. அப்படி செய்கிறதற்காக நன்றி. அருமையான ஆண்டவர், விசுவாசம் மக்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பெறாமுடைய கரத்தில் கொடுக்கிறேன். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், வாலிபர்களுக்காக ஸ்தோத்திரம், புருஷர்களுக்காக ஸ்தோத்திரம், ஸ்திரீகளுக்காக ஸ்தோத்திரம், அம்மே தாய் தகப்பன்மார்களுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய கர்த்தரை ஆசீர்வதிங்க, ஒவ்வொருடைய கர்த்தர் பலப்படுத்துங்க, ஒவ்வொருடைய கர்த்தருடைய கரம் இருந்து நடத்தட்டும். இந்த வார நாட்களில் கர்த்தருடைய விசேஷித்த கரம், விசேஷித்த தேவனுடைய பிரசனம் உடைய பிள்ளைகளோடு நடத்தட்டும். என் தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க. உடைய அன்பின் வல்லமையின் கரத்திலே தாழ்த்தி கொடுக்கிறேன். எந்த பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றுங்க. இந்த வாரத்தில் சந்திக்கிற எந்த பிரச்சனையும் மேற்கொள்ள உதவி செய்யுங்க. இந்த ஆண்டு நாட்களில் கடந்து போகிற பாதைக்குரிய கிருபைய பலனை கர்த்தர் கொடுங்க, பாதுகாப்பை கர்த்தர் கொடுங்க. சரீர வியாதி நிமித்தம் அமை சபை கூடி வருதலுக்கு வர முடியாமல் இருப்பாருன்னு சொன்னால் அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் சுகப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க. இந்த ஆராதனை ஜபங்களை எந்த தேசம் எந்த இடத்திலிருந்து அமேன் ஸ்தோத்திரம் கேட்டு ஆராதித்து இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. கிருபை பிரசன்ன வல்லமை தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய